அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் யூ ஆல். நான் உங்கள் தினேஷ் பிரபு, கெரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அனலிஸ்ட். டிஎன்ஏ 2024 கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே மிக மிக ஹாப்பியான ஒரு நியூஸ் தான் இந்த வழியில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். இந்த டைம் இன்ஜினியரிங்கில் புதுசாக 2 கோர்சஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா அண்ணா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் டாக்டர் ஆர் வேல்ராஜ் சார். இது மட்டும் இல்லைங்க, இந்த டைம் 23,000 இன்ஜினியரிங் சீட்ஸ் வந்து புதிதாக இன்ட்ரோடியூஸ் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருந்த மெக்கானிக்கல், சிவில் மாதிரியான கோர்சஸ் ஒரு சிலது நிறையா காலேஜில் வந்து கம்மியாக போகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய அனாலிசிஸ் வீடியோ கொடுத்துருந்தோம். பட் சீட் இன்டேக் இன்க்ரீஸ் அப்படிங்கிறதும் வரப்போகுது. இதனால் கட் ஆஃப் மார்க் வந்து பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகாமல் சின்ன அளவில் தான் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு குட் நியூஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ சீட் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறோம். புதிதாக 2 கோர்ஸ் என்ன கோர்ஸுங்க, அது யாரை லான்ச் பண்ண போகிறாங்க, எந்தெந்த காலேஜில் வரப்போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இதுவரைக்கும் வந்து பார்த்தோம்னா 210,000 இன்ஜினியரிங் சீட்ஸ் அப்படிங்கிறது இருந்ததுங்க. இப்போ 230,000 இன்ஜினியரிங் சீட்ஸாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி பார்த்தாலுமே இந்த டைம் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்டே 190,000 தான். ஸோ அப்போவுமே கிட்டத்தட்ட 40,000 சீட்ஸ் பக்கம் வேக்கண்ட் ஆகும் அப்படிங்கிறது இதிலே நமக்கு தெரிய வருது. மேலும் சீட்ஸ் எது இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ப்ராப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, ப்ராப்பரான ஃபேக்கல்ட்டிஸு, ப்ராப்பரான பிளேஸ்மெண்ட்ஸு, கரெக்டாக அட்மிஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்க காலேஜஸ் மட்டும்தான் இந்த சீட் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது அண்ணா யூனிவர்சிட்டி அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. இல்லை மிக மிக முக்கியமான விஷயம், கம்ப்யூட்டர் ஓரியன்ட் கோர்சஸில் யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 22,248 சீட்ஸை இந்த டைம் இன்க்ரீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இருந்த சீட்ஸோட சேர்த்து வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்ட் இன்ஜினியர்ஸ் மட்டுமே 2024 வருஷம் அட்மிஷன் ஆகிறது 119,229. ஸோ 1,20,000 இன்ஜினியர்ஸ் வந்து 2028 கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் ஓரியன்ட் கோர்சஸை படித்து முடிச்சுட்டு வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதுக்கு அடுத்ததாக செகண்ட் ஹை மோஸ்ட் சீட் இன்க்ரீஸ்டு கோர்சஸ்ன்னு பார்த்தோம்னா எலக்ட்ரானிக் கோர்சஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதில் ECE, EEE மாதிரியான கோர்சஸ்க்கு இந்த டைம் சீட் இன்க்ரீஸ் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. 1,147 சீட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட சேர்த்து லாஸ்ட் இயர் இருந்த சீட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி பார்க்கும்போது எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட படிப்புகள் இன்ஜினியர்ஸ் மட்டுமே வருஷம் 53,940 சீட்ஸ் வந்து எலக்ட்ரானிக் கோர்சஸ்க்கு அட்மிஷனுக்கு ஓப்பன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் சிவில், மெக்கானிக்கல் அண்ட் அதர் பிரான்ச்சஸில் எல்லாத்தையும் கிட்டத்தட்ட 2,965 சீட்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ யாரெல்லாம் அதிகமாக சேராமல் இருக்காங்களோ, ஸ்டூடெண்ட்ஸ் விருப்பம் காட்டாமல் இருக்காங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கான இன்டேக்கை கம்மி பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் மொத்தமாக மெக்கானிக்கல், சிவில் சம்பந்தப்பட்ட கோர்சஸ் இந்த வருஷம் இன்ஜினியரிங் அட்மிஷன் இருக்க போறதுன்னு பார்த்தோம்னா 57,467 சீட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னுமே கரெக்டான நம்பர்ஸ் ஒவ்வொரு காலேஜ்லயும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் என்னென்ன கோர்சஸ்ல எவ்வளவு சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, புதுசாக ஆல்ரெடி இருந்த கோர்சஸே சிஎஸ்சி, ஐடி, ஏஐடிஎஸ், ஏஇஎம்எல் இந்த மாதிரி இருக்கிற கோர்சஸே இல்லாமல் இருக்கும்ல, ஒரு சில காலேஜஸ் எல்லாம் ஏஇஎம்எல், சைபர் செக்யூரிட்டிலாம் இல்லாமல் இருந்தது, அதெல்லாம் இந்த வருஷம் எந்தெந்த காலேஜில் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது அஃபீஷியல் டிஎன்ஏ இ புக்லெட் அப்படிங்கிறது வந்தால் நமக்கு தெரிய வந்துடும். இ புக்லெட்டில் தான் ஒவ்வொரு காலேஜோட ப்ராப்பர் டீட்டெயில்ஸ் இருக்கும், ஒவ்வொரு காலேஜோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க, ஒரு காலேஜோட கவுன்சிலிங் கோடு என்ன, அந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் இந்த வருஷம் கொண்டு வந்திருக்காங்க, எவ்வளோ சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, எப்போ வந்து அந்த கோர்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க, NBA அக்ரிடியேஷன் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கா, எத்தனை ஆண்டுகளுக்கு அந்த NBA அக்ரிடியேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த எல்லா டீட்டெயிலுமே இந்த TNEA e-booklet-ல வந்துடும். இதுக்கு முன்னாடி ஃபிசிக்கலாக நார்மலாக கவுன்சிலிங் நடக்கும்போதெல்லாம் ஒரு பெரிய புக்கு கொடுப்பாங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே, அந்த புக்கை வாங்கிட்டு வந்து வச்சு அவங்க வந்து வீட்டில் யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ ஆன்லைனில் நடக்கிறனால ஆன்லைனில் வெப்சைட்டில் போட்டுருவாங்க, வேணுங்கிறவங்க அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். லாஸ்ட் இயர் இந்த மாதிரி ஒரு TNEA e-booklet கொடுத்துருந்தாங்க, இதில் எல்லா காலேஜோட டீட்டெயிலும் இருந்தது. இந்த e-booklet-ஐ வேணால் அஃபீஷியல் டெலிகிராம் சேனலாக ஷேர் பண்ணியிருக்கேன், ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் ஆகி அதை போய் ஓப்பன் பண்ணி படிச்சு பாருங்க. லாஸ்ட் இயர் ஒவ்வொரு காலேஜில் எவ்வளோ இன்டேக் இருந்தது, எந்தெந்த கோர்ஸ்லாம் NBA அக்ரிடேஷன் வாங்கியிருந்தாங்க அப்படிங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ புதிதாக என்னென்ன கோர்சஸ் இந்த வருஷம் வரக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம இதுநாள் வரைக்கும் விஐடி வெல்லூர், இல்லைனா அமிர்த விஸ்வ வித்யபீத்தம் கோயம்புத்தூர் ஆர் சென்னை கேம்பஸ், SRM காட்டாங்குளத்தூர் கேம்பஸ், சாஸ்திரா தஞ்சாவூர், இந்த மாதிரி இருக்க பெரிய பெரிய டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லையும் ஒரு சில IITs அண்ட் NITsலையும் பார்த்த
எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸும் எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸும் இந்த வருஷம் அப்ரூவல் கொடுக்க போறான்னு சொல்லியிருக்காங்க. இது எந்தெந்த காலேஜஸ் வந்து வாங்க போறாங்க, எங்கெங்க அப்ரூவல் கிடைக்க போகுது அப்படிங்கிற அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் இன்னும் கொடுக்கல. அந்த டிஎன்இஏ இ புக்லெட் வந்தாதான் நம்மளும் உறுதி செய்ய முடியும் இந்தந்த காலேஜில் இந்த ரெண்டு கோர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். இது எப்படி சார் நீங்க சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, அஃபீஷியலா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் டாக்டர் ஆர் வேல்ராஜ் அண்ணா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் கொடுத்த ஒரு இன்டர்வியூவோட ஆர்டிக்கல் வந்து இந்த விஷயத்தை தெளிவுபடுத்துது. அந்த ஆர்டிக்கல் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அந்த ஆர்டிக்கல் நீங்களும் போய் படிச்சு பாருங்க, நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த டைம் அண்ணா யூனிவர்சிட்டியில் ரெண்டு கோர்ஸ் புதிதாக வரப்போகுது. அது என்னன்னு பார்த்தோம்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். எவ்வளோ சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ், எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் ரெண்டையும் சேர்த்தோம்னா 23,400 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் அவங்க தகவல் சொன்னது. வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப் யுவர்ஸ் தினேஷ் பிரபு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே அண்ட் டேக் கேர். பை.